மக்களே நாம ஜவ்வார் பாய் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பீஃப் பிரியாணி ஜீரா சாம்பார் ரைஸ் போட்டு 1 kg வடிக்காம ஒரே ஏற்கனவே 1.5 கிலோ பாஸ்மதி ரைஸ்ல பீஃப் பிரியாணி செஞ்சு வடிச்சு போடுறோம் சோ அதல வந்து நீங்க என்ன கேக்குறீங்கன்னா ஜீரா சாம்பார் எப்படி செய்யறதுன்னு இதுக்கு சீரிய எப்படி கேட்டிங்க சோ ரொம்ப நாள் ஆச்சு அதனால ஈஸியா எப்படி செய்யணும் ஆரம்பிச்சோம் ஃபர்ஸ்ட் அடுப்பு வச்சு 1 கிலோ பிரியாணி 1 கிலோ ரைஸ் 1 கிலோ பீஃப் வர மாதிரி ஒரு சட்டி வெங்காயம் 400 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 3ல இருந்து 4 ஏலக்காய் அதே மாதிரி 3ல இருந்து 4 லவங்கம் சின்ன சின்ன பீஸா 3 பீஸ் பட்டது சேர்த்தோம் உடனே ஆயில் சேர்க்க போறோம் 200 ml ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் பாம் ஆயில் கடலெண்ணெய் இந்த மூணு எண்ணெயில எதனாலும் சேர்த்துக்கலாம் ரைஸ் பிரண்ட் ஆயில் இந்த நாலு எண்ணெயில எதனாலும் சேர்த்துக்கலாம் பட் நல்லெண்ணெய் மட்டும் பிரியாணிக்கு செட்டே ஆகுது அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னா பிரியாணியோட ஃப்ளேவர் இருக்கும் இந்த வெங்காயம் வந்து நல்ல வதங்குற வரைக்கும் நல்ல செகப்பாகும் அதை எடுத்து நம்ம வெயிட் பண்ணணும் ஃப்ளேம் ஹையில தான் இருக்கு இன்னொரு விஷயம் வந்து பீஃப் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணியில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாலே கேட்டுருந்தது ஸோ அதனால் வந்து இதில் நான் வந்து மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள் டவுட் கேட்டுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ண மாட்டேன் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வெங்காயம் வந்து தனி தனியா கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணதுனால வெங்காயமும் செவந்துருச்சு அதே நேரத்துல மசாலா நல்லா நிக்கிற மாதிரி இருக்காங்க இப்ப என்ன பண்ணணும் ஃப்ளேம் லோ பண்ணிட்டு கொத்தமல்லி கால் கட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல போட்டு தாளிக்கும் ஏன்னா கொத்தமல்லி ஃபர்ஸ்ட் போட்டு தாளிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அவ்வளவு ரெண்டு திரும்ப முடிஞ்சிருச்சு உடனே புதினாவையும் போடுவோம் அதே தான் கால் கட்டு மூணு பச்சை மிளகாய் இருக்கு அதையும் போடுவோம் ரொம்ப சிம்பிள் நம்ம பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் புது சப்ஸ்கிரைபர் இருந்தா அதனாலதான் இவ்வளவு டீப்பா அப்படின்னு சொல்றேன் ஏதாவது இதோ ரெண்டு திருப்பு முடிஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 இஞ்சி 50 பூண்டு 1 கிலோ சீரா சம்பா ரைஸ் 1 கிலோ பீஃப் ரைட்டா நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன் இதை போட்டு ஒரு பேரட் ரொம்ப இந்த இஞ்சி பூண்டு போட்டு நிறைய நேரம் வந்து இதை போட்டு கிண்டுணுமோ அப்படின்னு நீங்க நினைக்கணும் கிடையாது சும்மா இதுவும் ஒரு ரெண்டு திருப்பு உடனே நம்ம என்ன என்ன பண்ணுவோம் காஷ்மீரி சில்லி பவுடர் எனி பிராண்ட் அது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஒன்று போட்ட இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துவேன் ஏன் காஷ்மீரி சில்லி பவுடர் நல்ல கலர் வரும் காரமும் அது கம்மியாக இருக்கும் இல்லை காஷ்மீரி சில்லி பவுடர் வேண்டாம் இந்த கலர் பிரியாணியில் அந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நார்மல் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா வீட்டில் அரைச்சதோ இல்லை வேறு ஏதாவது பிராண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா 1 to 1.5 டீ ஸ்பூன் போட்டுக்கலாம் டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் இப்போ இந்த மாதிரி இந்த மிளகாயத்தில் வந்து ஆயிலே போட்டு பிரட்டுறதுனால மசாலாவோட நல்ல கலர் வரும் கடைசியில் நம்ம வந்து கலர் தொலிக்க வேண்டிய வேலை இருக்காது மிளகாத்தூள் சேர்த்தோம் அடுத்தது உப்பு 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் இப்போ தக்காளி 400 கிராம் இந்த மாதிரி தான் நறுக்கணும் இதையும் நீங்கள் ரொம்ப பொடிசாக நறுக்கக்கூடாது இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வெங்காயத்தையும் தக்காளியையும் வீட்டில் வந்து லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் சால்லாம் சேர்த்து புடிசா அந்த ரைத்தாக்கு நறுக்கிற மாதிரி வெங்காயம் நறுப்பீங்க தக்காளி அந்த மாதிரி புடிசா வெட்டுவீங்க அந்த மாதிரி வெட்டக்கூடாது கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கும் அப்பதான் வந்து பிரியாணியில மசாலா தெரியும் ஏன்னா இந்த கம்பெனி வந்து நான் ஒரு 10 பேருக்கு மேல என்கிட்ட சொல்லிட்டாங்க நீங்க சொல்ற மசாலா தான் போடுறோம் நீங்க பிரியாணி கட்ட போது மசாலா வருது நான் பிரியாணி கட்ட போது மசாலாவே வரலையே அப்படின்றீங்க இப்ப வந்து 200 ml தயிர் அது புளிப்போ அல்லது இனிப்போ எதா இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துப்போம் நான் புளிப்பு சேர்த்திருக்கேன் புளிப்பு தயிர் சேர்த்தா கடைசியில் லெமன் தேவைப்படாது இனிப்பு தயிர் சேர்த்தோம்னா கடைசியில் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் லெமன் தேவைப்படும் ஓகே இப்போ கன்ஃபார்மாக லெமன் தேவைப்படாது ஏன்னா இது புளிப்பு இதையும் லேசாக பரட்டிட்டு சும்மா ஜஸ்ட் 2 or 5 seconds தான் பீஃப் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே பெரிய பெரிய பீஸா போட்டால் வேகிறதுக்கு லேட் ஆகும் நம்ம குக்கர் யூஸ் பண்ணோம் அதனால சின்ன பீஸ் இந்த மாதிரி சைஸில் பீசஸ் கட் பண்ணி வாங்கிக்கணும் எலஸா கெட்டு வாங்கணும் இன்னொன்று வந்து கடையில் வாங்கும் பொழுது பீஃபு ஃப்ரண்ட் லெக் இருக்கு இல்லையா அந்த கறியை போடுங்கன்னு சொல்லணும் பேக் லெக் வந்து நீங்கள் எலசா வாங்கினாலும் அது ஒரு மாதிரி சத்தமாக இருக்கும் டேஸ்ட் இருக்காது இந்த பீஃபும் உடனே ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி இந்த மசாலாவுடைய பிறக்கும் கலர் பார்த்தீங்களா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம ஆயிலில் வந்து மிளகாத்தூள் போட்டதுனால இந்த கலர் வந்துருக்கணும் இப்போ முக்கியமான விஷயம் தண்ணி ஒரே தம்முக்கு இப்போ இதில் நான் பீஃப் சேர்த்துருக்கேன் இல்லையா நீங்கள் மட்டனே சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க பீஃப் அண்ட் மட்டன் ஒன்றும் வித்தியாசம் இல்லை சேம் நான் வேகத்துக்கு அதே டைப் தான் 1 liter தண்ணியை நான் ஆட் பண்ணுறேன் ஒரே தம் ஜீரா சாம்பார் ரைஸ்
ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்தோம், அடுத்தது கால் லிட்டர் தண்ணி சேர்த்தோம். அவ்வளவுதான், நல்லா கிண்டி விட்டுட்டு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு கொதி வந்த உடனே லோ ஃப்ளேம் வந்து சுத்தமா எவ்வளவு லோ பண்ண முடியுமோ அவ்வளவு லோ ஃப்ளேம் வந்து. இந்த மெத்தட் வந்து பீஃப் பிரியாணியா இருந்தாலும் மட்டன் பிரியாணியா இருந்தாலும் இதே தண்ணி அளவு தான், ஜீரோ சம பிரியாணி, ரைட், ஒரே தம். நல்லா கொதிச்சோடனே லோ ஃப்ளேம் பண்ணி இப்போ நம்ம இந்த மசாலா எல்லாமே சேர்த்துட்டு கறியை போட்டு தண்ணியை ஊற்றி ஒரு நிமிஷம் கூட ஆகும். நான் ஹை ஃப்ளேம்ல வச்சிருந்தேன், எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் லேசாக கிண்டிட்டு ஃப்ளேம் மொத்தமாக லோ பண்ணி லோ பண்ணிட்டு மூடிடும். பீஃப் பிரியாணி செய்யும்போது பீஃப் வெந்துக்கிட்டே இருக்கு, ஆனால் நம்ம திறந்து பார்க்கும்போது கடைசியில் மசாலா எல்லாமே மொத்தமாக சுண்டி போயிடுது, எப்படி தம் போடுறது, உடச்ச தண்ணியை எடுத்து நம்ம ஊற்றணும்னா டேஸ்ட் குறைஞ்சிருது அப்படின்றது. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி கொதிக்குதுல இதை ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுருது, இப்போ நம்ம அதிலே பாதி மசாலா சொல்லிடுவோம், அப்புறம் என்ன பண்ணுறது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்படியே விட்டுருது. ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, கொதிச்ச உடனே அது மூச்சு வாங்கவே டைம் கொடுக்கக்கூடாது, கொதிச்ச உடனே லோ ஃப்ளேம் பண்ணுவோம், ரைட். இன்னொரு விஷயம் என்னன்னா, அரிசி இப்போ தான் அரிசி ஊற வச்சேன், இப்போ இது 20 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்ல விட்டால் கறி வெந்துடும். 20 நிமிஷத்துக்கு அரிசி ஊறலாம் போதும். ஜீரா சம்பா ரைஸ் ரெண்டு தண்ணி நல்லா பிசைஞ்சி ஊற்றிட்டு மூணாவது தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இதில் 1.5 லிட்டர் சீரக சம்பா பிரியாணிக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் ஒரே தம் போடுறதுக்காக. சில பேர் கேட்பீங்க, நான் வந்து என்கிட்ட பாட்டில் அளவுக்கு எனக்கு சரியாக கன்ஃபியூஸாக இருக்குது, சரியாக புரியல எனக்கு, அரிசியை வச்சு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ ரைஸை வந்து நீங்கள் அளக்குறீங்க, ஓகே, அதுலேருந்து 1.25 நீங்கள் தண்ணி ஊற்றணும், டபுள் ஊற்றக்கூடாது, 1.25 சீரக சம்பாக்கு. பாஸ்மதியாக இருந்தால் டபுள், இது ஒன்று கிளியர் ஆயிடுச்சா. அடுத்தது கப் மெஷரில் சொல்லுங்கள், ஜீரா சம்பா ரைஸ் கப்பில் அளக்கும் போது 5 கப்பு வரும், நீங்கள் வந்து 10 கப்பு தண்ணி ஊற்றக்கூடாது, 9 கப்பு தண்ணி ஊற்றணும். பாஸ்மதியாக இருந்தால் 10 கப்பு ஊற்றணும். இதுதான் தண்ணியோட அளவு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து லிட்டர் கணக்கில் ஊற்றிக்கணும், 1 லிட்டர் பாட்டில்ன்றது எந்த பாட்டில் என்ன எந்த பாட்டில் எடுத்தாலும் 1 லிட்டர் தான் வரும். அதை நீங்கள் ஊற்றிட்டு கால் பாட்டில் ஊற்றி விட்டுனா டென்ஷன் இருந்துச்சு. இப்போ 20 நிமிஷம் இங்கே வந்து நல்லா சாஃப்டாக வரைக்கும் வெயிட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டேன், நடுவில் ஒரே ஒரு தடவை திறந்த லேசாக கெண்ண மறுபடியும் விட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மசாலா சுத்தமாக சுந்தவே இல்லை பாருங்க, நான் மிக்ஸ் பண்ணுறான் பாருங்க அப்படியே இருக்கு பாருங்க கிரேவி. ஏன்னா நம்ம உடனே அதை லோ ஃப்ளேமில் வச்சோம், இந்த தண்ணி சுண்டிருக்கு, எந்த தண்ணி சுண்டிருக்குன்னா நம்ம பீஃப் போட்டோம் இல்லையா, பீஃப்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அந்த தண்ணி தான் வந்து சுண்டிருக்கு, மற்றபடி நம்ம ஊற்றின தண்ணி அப்படியே தான் இருக்குது, அது சுண்டலை. இப்போ நம்ம கறி வெந்திருக்கா ஒரு காமிக்கிறேன், கறி எப்படி விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணோடனே உடையுது இல்லையா. இந்த நேரத்தில் இந்த ரைஸை தண்ணியே வடிச்சிட்டு ட்ரையாக வச்சுட்டேன், மொத்த ரைஸையும் போட்டுட்டு லேசாக எப்படி கிண்டுவோம். எல்லாமே வந்து டெக்னிக்கல் ஒர்க், நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடாது, பொறுமையாக செய்யணும், அரிசியை உடைக்கக்கூடாது, ஓகே. கட்டு மூடுவோம், மறுபடியும் ஹை ஃப்ளேம் போடுவோம் ஒரு 30 செகண்ட்ஸ், இது நல்லா கொதிக்கிற வரைக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ் ஆச்சு, பிளேட்டு திறப்போம், நல்லா கொதிக்கப்படுது, ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம், அதனால் கொதிக்கும். பொண்ணுமே கிண்டி விட்டுட்டே இருக்கும், அதே நேரத்தில் இந்த ஆயில் எல்லாத்தையும் நவட்டிட்டு இந்த மசாலா மட்டும் எடுத்து கொஞ்சம் கையில் ஊற்றியோ அல்லது ஸ்பூன்லேயோ எடுத்து டேஸ்ட் பண்ணும், உப்பு காரம்லாம் எப்படி இருக்கும், நான் போட்ட மெஷர் பர்ஃபெக்டாக இருக்கு, அப்படியே பொறுமையாக கிண்டிட்டு ரைஸுக்கும் மசாலாவுக்கும் லெவல் வரும் தான் போதும். பார்த்தீங்களா, ஹை ஃப்ளேம்லேயே வச்சு லேசாக கிண்டிகிட்டே இருந்தோம், ரைஸுக்கும் மசாலாவுக்கும் லெவலில் வரும். மூடிட்டு லோ ஃப்ளேம் 10-15 நிமிஷம் ஒரே தம் பிரியாணிக்கு, 10-15 நிமிஷம் வடிச்சு போட்டாதான் 15-20 நிமிஷம், ஓகே, அதுக்குள்ள நம்ம கரெக்டா எடுத்துடணும் இல்லைன்னா அடி பிடிச்சு. இப்போ இது ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு, அப்படியே தம்ல விட்டோம், லோ ஃப்ளேம் வச்சு திறப்போம், எப்படி கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா,
ரைஸ் நல்ல என்ன சொல்றது அதோட ஃபுல் டெக்ஸ்சர் வந்துருக்கு. என்ன பிரியாணி சுமையா நீ சொல்றியா? ஓகே தலஹனி ரைட் ஸ்டார்ட் பண்ணு. நீங்களும் இதே மாதிரி சூப்பரான வீடியோல மறுபடியும் சந்திப்பேன்.